கண்ணனின் ஆரமுது நிகழ்ச்சியை நாம் ஓரொரு திவ்ய தேசத்தில் இருந்து அனுபவித்துக் கொண்டு வருகிறோம். கீதையே ஓர் தெவிட்டாத அமுதம். கீதை கொடுத்த கண்ணனோ இவ்வமுதத்தை காட்டிலும் இனியவனான அமுதம். எல்லா எம்பெருமான்களுமே அமுதம்தான். அவனை பத்தி பாடவல்ல எல்லா செய்யுள்களுமே அமுதம்தான். இருந்தாலும் இப்போது நாம் வந்து சேர்ந்திருக்கக்கூடிய திருத்தலத்துக்கும் அமுதத்துக்கும் தனித் தொடர்பு உண்டு. எவ்வூரை சொல்லுகிறேன் என்பது உங்களுக்கு இது நேரம் புரிந்திருக்கும். ஆராதவ அமுதமாய் சாரங்கபாணியாய் திருக்குடந்தையிலே பகவான் சேவை சாதிக்கிறான். அத்திருக்குடந்தைக்கே இப்போது வந்து சேர்ந்துள்ளோம். ஆறாமுதப்பிரான் என்று பெருமாளுக்கு திருநாமம். ஆறாமுத ஆழ்வார் என்கிற சிறப்பு பெயரையும் பெற்றான். கையிலே சாரங்கம் என்னும் வில்லை ஏந்தி இருக்கிறபடியால் சாரங்கபாணின்னு திருநாமம். இது கும்பகோணம், திருக்குடந்தை, கல்யாணபுரம், பாஸ்கர க்ஷேத்திரம் என்று பல பெயர்களோடே விளங்குகிறது. இந்த திருத்தலத்திலே நாம் மிச்சமிருக்கிற எல்லா ஸ்லோகங்களை கூட அனுபவித்து விடலாம். அத்தனை பெருமை வாய்ந்த திவ்யதேசம். இந்த ஊருக்குள்ளேயே சாரங்கபாணியினுடைய சன்னதி உண்டு, சக்கரபாணியினுடைய சன்னதி உண்டு, ராமசுவாமியினுடைய சன்னதி உண்டு. இது தவிரவும் பல திருக்கோயில்கள் இந்த க்ஷேத்திரத்துக்குள்ளே உள்ளன. அதிலே இப்போது நாம் இருப்பது காவிரிக்கரையில் சக்கர தீர்த்தத்துக்கு நடுவே சக்கரபாணி கோயிலுக்கு அருகிலே. நாம் ஓரொரு கோயிலாக தரிசித்துக் கொண்டு போவோம். முதலிலே சக்கரபாணி சன்னிதியை பற்றி என்னான்னு பார்ப்போம். சக்கரபாணி தோன்றி இடமாகிற சக்கர தீர்த்தத்திலே தான் இப்போது நாம் இருக்கிறோம். முதலில் கும்பகோணம் அப்படிங்கிற ஊர் பெயர் எதனால் ஏற்பட்டதுன்னு தெரிய வேண்டும். குடமூக்கு என்னும், திருக்குடந்தை என்றும், கும்பகோணம் என்றும் சொல்லுகிறார்கள். அதாவது ஒரு தடவை நான்முகனாகிற பிரமன் உலகத்தை சிருஷ்டிப்பதற்கு தேவையான வித்துக்கள், ஓஷதிகள், இது போன்ற மிக உயர்ந்த தத்துவங்களை எல்லாம் ஒரு பானையிலே போட்டு அடைத்து வடக்கே மேரு ஹிமாச்சல பர்வதங்கள் உயர்ந்திருக்கின்றன, அங்கே மறைத்து வைத்திருந்தான். பிரளயம் சூழ்ந்தது. அந்த குடம் மெதுமெதுவாக வடக்கிலிருந்து மிதந்து தெற்கு நோக்கி வந்தது. இவ்வூருக்கருகிலே வந்தபோது எல்லாருடைய பிரார்த்தனை கிணங்க திருமாலும் அனுகிரகம் புரிய அந்த குடம் சாய்ந்து அதிலிருந்திருக்கக்கூடிய வித்துக்கள் எல்லாம் வெளியே பிரவகிக்க தொடங்கின. அது கொண்டுதான் மறுபடியும் சிருஷ்டியே தொடங்கித்து என்று சொல்லுவார்கள். அமுதமயமான வித்துக்கள் உள்ளே இருந்து அது வெளியிலே ஓடி வந்தபடியால், குடத்தினுடைய ஒரு மூலையிலிருந்து வெளியேறபடியால் குடமூக்கு என்றும், கும்பத்தினுடைய ஒரு கோணம் ஒரு மூலையிலிருந்து வெளியே வந்தபடியால் கும்பகோணம் என்றும் சொல்லுகிறார்கள். ஆக திருக்குடந்தை, கும்பகோணம், குடமூக்கு இதெல்லாமே பிரம்மா உலகத்தை சிருஷ்டிப்பதற்காக வைத்திருந்த வித்துக்கள் எல்லாம் குடத்திலிருந்து வெளியே ஓடி வந்தபடியாலே இப்பெயர் ஏற்பட்டது. அந்த கும்பகோண க்ஷேத்திரத்திலே இருக்கிறோம். இத்திருத்தலத்துக்கு பாஸ்கர க்ஷேத்திரம்னு மற்றொரு பெயர் உண்டு. பாஸ்கரங்கிறது சூரியனை குறிக்கும். இத்திருத்தலத்துக்கு சூரிய க்ஷேத்திரம் என்றும் சொல்லுகிறார்கள். ஏன் அந்த பெயர் ஏற்பட்டதுன்னா, அதற்கும் சக்கரபாணி எம்பெருமானுக்குத்தான் நெருங்கின தொடர்பு. திருமணிசை ஆழ்வார் சக்கரபாணி பெருமானை பத்தி பாடும்போது சாமவேத கீதனாய சக்கரபாணி அல்லையே என்று சாதிக்கிறார். நீயே சக்கரபாணியாக சேவை சாதிக்கிறாய். எல்லா ஊரிலையும் சக்கரத்தாழ்வார் சந்நிதி சேவித்திருக்கிறோம். ஆனா சக்கரபாணியே பகவானாக சாரங்கபாணியை போல சக்கரபாணியாக இத்திருத்தலத்திலே தான் காட்சி கொடுக்கிறார். எதனாலேன்னு பார்ப்போம். சூரிய பகவானுக்கு கர்வம் அதிகமாகி போய் அவன் தன்னுடைய ஒளி கிரணங்களாலே உலகத்தையே தபிக்க செய்தான். உலகம் அத்தனையும் அவனுடைய சூடு தாங்காமல் கொதிக்க தொடங்கிற்று. தேவர்கள் எல்லாரும் பகவானிடத்திலே பிரார்த்தித்தார்கள், பகவன் நீர்தான் இந்த சூரிய தேவனுடைய கர்வத்தை அடக்க வேணும். பெருமாளும் திருவுள்ளம் கொண்டார். சாரங்கபாணியினுடைய வலக்கையிலே இருக்கக்கூடிய சக்கரத்தாழ்வாரே அதிவேகமாக அக்கையில் நின்றும் புறப்பட்டார், பூமிக்குள்ளே பிரவேசித்தார். இப்ப நாம் இருக்கக்கூடிய இந்த சக்கர தீர்த்தம்
இவ்விடத்திலேதான் வெளியேறினார். உடனே நான்முகனான பிரம்மா அந்த சக்கரத்தாழ்வாரை இங்கேயே பிரதிஷ்டை பண்ணினார். இவ்விடம் சாரங்கபாணி கோயிலுக்கு வடக்கே, அஸ்வத்த மரத்துக்கு வடக்கே, காவிரி ஆற்றுக்கு நடுவிலேயே அமைந்துள்ளது. இவ்விடத்துக்கு சக்கர தீர்த்தம் என்னும், இதோ இங்கு இருக்கக்கூடிய படித்துறைக்கு சக்கரப்படித்துறை என்றும் பெயர் வழங்குகிறது. இவ்விடத்துக்கு ஒரு பெருமை உண்டு. சக்கரபாணி பெருமான் எழுந்தருளி அவனுடைய தீர்த்தவாரி உற்சவம் கண்டருளுவதும் இவ்விடத்திலேதான். ஆனால் இது சக்கர தீர்த்தம்ங்கிற பெருமை, இதிலே வந்து ஆறு நீராடினாலும் ஐப்பசி மாசத்திலே அமாவாசை திதி அன்றைய தினம் இங்கு நீராடி சக்கரபாணி எம்பெருமானை தொழுதோம் என்னால் எல்லா நலன்களையும் பெறுகிறோம் என்று க்ஷேத்திர மகாத்மியம் நமக்கு உரைக்கிறது. திருமழிசி ஆழ்வாரை பற்றி சொன்னேன். திருக்குடந்தைக்கும் திருமழிசி ஆழ்வாருக்கும் நெருங்கின தொடர்பு. இவ்வெம்பெருமானிடத்தில் அபார காதல் கொண்டவர் திருமழிசி ஆழ்வார். அவரே சக்கரத்தினுடைய அம்சமாகத்தான் பிறந்தார். மகாயாம் மகரே மாசே சக்கராம்சம் பார்கவோத்பவம் மகீசார புராதீசம் பக்திசாரம் அகம்பஜே. திருமழிசை என்ன சென்னைக்கருகிலே இருக்கக்கூடிய மகீசார க்ஷேத்திரத்திலே பகவானுடைய சக்கரத்தாழ்வாருடைய அம்சமாக, சுதர்சனத்தின் அம்சமாக திருமழிசி ஆழ்வார் தோன்றினார். மக நட்சத்திரத்திலே தோன்றினார். மாசி மகத்துக்கும் இவ்வூருக்கும் தொடர்புண்டு. மக நட்சத்திரம்தான் திருமழிசி ஆழ்வாருடைய நட்சத்திரம். சக்கரத்தாழ்வாருக்கும் இவ்வூருக்கும் தொடர்புண்டு. சக்கரத்தின் அம்சம்தான் திருமழிசி ஆழ்வாருடைய அவதாரம். ஆறாமுத பிரானுக்கும் திருமழிசி ஆழ்வாருக்கும் தொடர்புண்டு. ஆழ்வாருங்கிற தன்னுடைய பெயரையே ஆறாவமுதனுக்கு கொடுத்து ஆறாவமுதாழ்வார் என்ன அவனுக்கு ஒரு பட்டப்பெயரையே ஏற்படுத்தி கொடுத்தார். இப்படி எல்லா விதத்திலும் திருமழிசி ஆழ்வாரோட தொடர்பு கொண்ட இந்த பூமி, சூரிய தேவன் அவனுடைய கர்வத்தை அடக்குவதற்காக சக்கரத்தாழ்வார் தோன்றினார். சூரிய பகவான் தான் கர்வம் அடங்கி போனார். ஒரு கோடி சூரியர்களை ஒரு சேர எரித்தால் எத்தனை ஒளி இருக்குமோ அத்தனை ஒளி சுதர்சன சக்கரத்துக்கு உண்டு. சக்கரத்தினுடைய ஒளியாலே பாஸ்கரனாகிற சூரியன் கர்வம் அடங்கி போக பகவானை குறித்து பிரார்த்தித்து, சக்கரத்தாழ்வார குறித்து பிரார்த்தித்து, தான் இழந்த ஒளியை மீண்டும் பெற்றபடியால் ஒளி போகும், ஒளி வந்துடும். ஆனால மீண்டும் அவ்வொளியை பெற்றபடியாலே இது பாஸ்கர க்ஷேத்திரம் என்று வழங்கப்படுகிறது. இனி இப்ப நாம பார்க்க வேண்டிய 17வது ஸ்லோகத்தாலே மற்றையோருடைய உலகம் அழியும்னு சொன்னேன் அர்ஜுனா, அவர்களுக்கெல்லாம் எதது காலம் தெரியுமோ? பிரம்மா எத்தனை காலத்துக்கு உயிரோடு இருக்கிறார், அவருடைய ஆட்சி காலம் எவ்வளவு நாள் அப்படிங்கறதை இந்த 17வது ஸ்லோகத்தாலே தெரிவிக்கிறான். சஹஸ்ர யுக பர்யந்தம் அஹர்யத் பிரம்மணோ விதுகு ராத்திரிம் யுக சஹசிராந்தம் தே அகோராத்திரவிதோ ஜனாக. அகோராத்திர வித்துக்கள் அப்படின்னால் அஹ பகல் பொழுதை குறிக்கும், ராத்திரி இரவு பொழுதை குறிக்கும். அகோராத்திரி பகலையும் இரவையும், வித் அறிந்தவர்கள் யாரோ அந்த ஜனங்கள் எல்லாம் பிரமனுடைய காலத்தை நிர்ணயம் பண்ணி உள்ளார்கள். அகோராத்திர வித்துக்கள் என்றால் பகல் இரவு ஆகியவற்றினுடைய வேறுபாடு அறிந்து இது எவ்வளவு நேரம் அது எவ்வளவு நேரம் என்கிற வேறுபாடுகள் அத்தனையும் நன்றாக தெரிந்திருக்கிறார்களே, அவர்களெல்லாம் இப்படி கூறுகிறார்கள். அப்படின்னா சாஸ்திரம் இப்படி கூறுகிறதுன்னு கொள்ள வேண்டும். சஹஸ்ர யுக பர்யந்தம் அஹஹ யத் பிரம்மணோ விதுகு பிரம்மணஹ பிரமனுடைய, இங்க பிரம்மங்கிற சொல்லுக்கு திருமால்ங்கிற பொருள் கிடையாது, திருமாலாலே அடக்கி ஆளப்படுகிற நான்முக கடவுளான பிரமனை குறிக்கும். பிரம்மணஹ பிரம்மாவனுடைய நான்முக கடவுளுடைய பகல் இவ்வளவென்று சொல்லுகிறார்கள், இரவு இவ்வளவென்று சொல்லுகிறார்கள். இனி ஸ்லோகத்தினுடைய பதங்களின் பொருட்களை பார்க்கலாம். சஹஸ்ர யுக பர்யந்தம், சஹஸ்ர ஆயிரம், யுகம் யுகம், இந்த இடத்துல யுகம்ங்கிறதுக்கு நான்கு யுகங்கள் கூடிய சதுர்யுகம் என்று பொருள் பள்ளி கொள்ள வேண்டும். சஹஸ்ர யுகம்னால் ஆயிரம் சதுர்யுகங்கள் என்று அர்த்தம். அப்படி ஆயிரம் சதுர்யுகங்களோடு கூடியதாகத்தான் பிரம்மணஹ அஹஹ விதுகு பிரம்மாவனுடைய அஹஹ பகல் பொழுதை பெரியோர்கள் சொல்லுகிறார்கள். ஆயிரம் சதுர்யுகங்கள் நிரம்பியதாய் பிரமனுடைய பகல் பொழுதை சொல்லுகிறார்கள். அடுத்தது ராத்திரிம் யுக சஹசிராந்தம், மறுபடியும் அதே யுக நான்கு யுகங்கள் கூடிய சதுர்யுகம், சஹஸ்ர ஆயிரம், ஆயிரம் சதுர்யுகங்களோட கூடியதாய் ஆயிரம் சதுர்யுகங்களிலே முடிவடைவதாக
ராத்திரிம் பிரம்மணோ ராத்திரிம், பிரமனாகிற நான்முகனுடைய இரவு பொழுதை சொல்லுகிறார்கள். யார் சொல்லுகிறார்கள்? அகோராத்திர விஜோஜனாக, அகசு ராத்திரி இந்த ரெண்டையும் நன்றாக அறிந்து வைத்திருக்கிற மக்கள் எல்லாம் பிரமனுக்கு பகல் பொழுது 1000 சதுர்யுகங்கள் என்னும், பிரமனுக்கு இரவு பொழுது 1000 சதுர்யுகங்கள் என்றும் சொல்லுகிறார்கள். ரொம்ப நீளமான காலம். காலம் எத்தனை உங்களுக்கு விளக்கறேன். ஆறும் புருவத்தை வசத்திடாதீங்கோ, அதிர்ச்சியில உட்கார்ந்து இருக்கிற இடத்துல இருந்து எழுந்துடாதீங்கோ. இது அவ்வளவு நீளமான ஆயுசு. அத்தனை ஆயுசு படைத்தவன் தான் பிரமன். அப்ப ரொம்ப நீண்ட ஆயுசு தானே. நீண்டதாக இருப்பதற்கும் நித்தியமாக இருப்பதற்கும் வேறுபாடு உண்டு. எத்தனைதான் நீளமா இருந்ததுனாலும் ஒரு நாள் முடிவோட கூடியது தானே. ஆக பிரமனுடைய ஆயுசும் முடிய போகிறது. அவன் ஆயுள் முடியும் போது அவன் உலகமும் முடிந்துவிடும். பிரளய சமுத்திரம் எல்லாவிடத்திலும் சூழ்ந்து விடும். அப்படின்னுச்சே, அந்த லோகம் அழியக்கூடியது. உன் இன்பமும் அழிந்து போய்விடும். என் லோகம் இப்படி 1000 சதுர்யுகங்களால பகல், 1000 சதுர்யுகங்களால இரவு என்கிற பாகுபாடே என் லோகத்தில் கிடையாது. பகவான பத்தி ஆழ்வாரூர் போஷரத்திலே காலசக்கர தாய் என்று தெரிவிக்கிறார். இப்ப நாம எடுத்திருக்கிற ஸ்லோகமே காலம் சுழன்று சுழன்று வருகிறதை குறிக்கிறது. 1000 சதுர்யுகங்கள் போனால் பகல் பொழுது, 1000 சதுர்யுகங்கள் போனால் இரவு பொழுது, பிரம்மாவனுடைய ஒரு நாள் என்று சொல்லுகிறது. சொல்லு பாரதத்திலே ரொம்ப ஆச்சரியமான ஒரு ஸ்லோகம். காலச்சக்கரம் ஜகச்சக்கரம் யுகச்சக்கரஞ்ச கேசவஹ ஆத்ம யோகேன பகவான் பரிவர்த்தயதே அனிஷம். பெருமானே சக்கரம், அவர் வலக்கையில் சக்கரத்தையும் பிடித்திருக்கிறார். காலச்சக்கரம் ஜகச்சக்கரம் யோகச்சக்கரம் யுகச்சக்கரம். காலச்சக்கரம் காலம் சுழன்று வருதல், ஜகச்சக்கரம் சகத்து சுகன்று சுழன்று பிறத்தல் அழிதல், யுகச்சக்கரம் கிருத திரேதா துவாபர சதுர்யுகங்கள் கலியுகம் என்ன 4 யுகங்கள் சுத்தி சுத்தி வருதல், 4 யுகங்களின் சுழற்சி, உலகத்தின் பிறப்பு இறப்புகளாகிற சுழற்சி, காலத்தின் சுழற்சி, இதித்தனையும் ஆத்மயோகேன பகவான் தன்னுடைய சங்கல்பத்தாலே நினைவாற்றலாலேயே பகவான் நிர்வகிக்கிறார். அத்தனையும் செலுத்துகிறார்னு மகாபாரதம் சொல்லுகிறது. நாம் இப்ப சக்கரத்தாழ்வார் சக்கரபாணி எம்பெருமானுடைய சக்கர தீர்த்தத்திலே தானே இருக்கிறோம். இதுதான் காலசக்கரத்தையே சுழற்சி விடும். ஒரு சக்கரத்தை ஒரு ஃபேக்டரியில சுத்தி விடுறோம்னா அது சுத்த, அதோட தொடர்பு படைத்த 100 சக்கரம் சுத்த, அதோட தொடர்பு படைத்த 100 சக்கரம் சுத்த, என்ன சுற்றுகிறது இல்லையோ, அதை போலத்தான் உலக சக்கரத்தையே பெருமான் சுழற்றுகிறான். நமக்குரிய காலத்தை காட்டிலும் தேவர்களுக்குரிய காலம் நீண்டது. நமக்கு காலம் ஒரு நாளைக்கு 24 மணி நேரம், 60 நாழிகை. நம்முடைய உத்தராயணம் 6 மாசம் முடிஞ்சதுன்னா, தை மாசம் தொடங்கி உத்தராயணம் இல்லையோ, அந்த 6 மாசம் தேவர்களுக்கு ஒரு பகல். நம்முடைய தட்சிணாயணம் 6 மாசம் தேவர்களுக்கு ஒரு ராத்திரி. அப்படின்னா நமக்கு 1 வருஷம் ஓடித்துனா தான் இந்திராதி தேவர்களுக்கு 3வது லோகத்தில் இருக்கக்கூடிய தேவர்களுக்கு 1 நாள் போகும். அப்படின்னா நமக்கு 1 ஆண்டு, அவர்களுக்கு 1 நாள். அதை போல அவர்களுக்கு 360 நாட்கள், அதை போல அவர்களுக்கு 100 ஆண்டுகள் ஆயுசு. இது தேவர்களுடைய கணக்கின்படி. இப்ப நம்ம கணக்குக்கும் தேவர்கள் கணக்குக்கும் வித்தியாசம் பார்த்துட்டோம். இப்ப நம்ம கணக்கிலேயே எடுத்துட்டீங்கன்னா 43,20,000 ஆண்டுகள் போச்சுனால் ஒரு சதுர்யுகம் கிருத திரேதா துவாபர கலி. இந்த ஒரு சதுர்யுகம் நமக்கு போக வேண்டும் என்றால் 43,20,000 ஆண்டுகள் நம்முடைய ஆண்டு கணக்கு. நாம சொல்றது 24 மணி நேரம் 1 நாள், 7 நாள் 1 வாரம், 15 நாள் 1 பக்ஷம், 2 பக்ஷம் 1 மாசம் இப்படின்னு கணக்கு வச்சிருக்கோம் இல்லையோ. இதன்படி பார்த்தால் 43,20,000 ஆண்டுகள் ஓடினால் ஒரு சதுர்யுகம் கழியும். இத போல 1000 சதுர்யுகங்கள் கழிந்ததென்னால் பிரம்மாவுக்கு ஒரு பகல் முடியும் என்று சொல்லுகிறார்கள். ஆக சதுர்யுகம் சேர்ந்ததுதான் ஒரு யுகம்னு இந்த சப்தத்திலே வருகிறது. 1000 சதுர்யுகங்கள் சென்றதென்னால் பிரமனுக்கு ஒரு பகல் அப்படியும் சொல்லுவார் உண்டு. இல்ல தேவமானத்தின் கணக்கின்படி, தேவர்களுடைய கணக்கின்படி 1000 சதுர்யுகங்கள் சென்றதென்னால் அப்ப பிரமனுக்கு ஒரு பகல் முடியும். பிரம்மாவுக்கு ஒரு பகல் 1000 சதுர்யுகங்கள், அதே போல பிரம்மாவுக்கு ஒரு ராத்திரி மறுபடியும் 6000 சதுர்யுகங்கள். அப்ப எவ்வளவு நீண்ட ஆயுளவருக்கு, நம்ம காட்டிலும் தேவர்களுக்கு ஏற்றம், தேவர்களை காட்டிலும் 7வது லோகமாகிற சத்தியலோகத்தில் இருக்கிற பிரம்மாவுக்கு நீண்ட ஆயுள். அப்ப எந்த செல்வத்தையும் இவ்வுலகத்தில் அனுபவித்தால் வெறும் 100 ஆண்டுகள், தேவலோகத்தில் அனுபவித்தால் நம்முடைய 1 ஆண்டு 1 நாள் அப்படிங்கிற அளவுக்கு அவர்களுக்கு 100 ஆண்டுகள். அதுக்கு மேல பிரம்மாவின் சத்தியலோகத்தை போனால்
அந்த தேவமான கணக்குப்படி ஆயிரம் சதுர்யுகங்கள் தாண்டி ஒரு பகல், அத போல ராத்திரி, அத போல நூறு ஆண்டுகள், அப்பேற்பட்ட பிரம்மா பதவி ஆகிற செல்வத்தை பெற்றால் கூட அது ஒரு நாள் அழிந்து தானே போக போகிறது. அப்ப இத்தனை நீண்ட ஆயுள் கழித்து ஒரு நாள் அழிய போகிறார். பிரளயம் எல்லாவிடத்திலும் சூழ்ந்து விட போகிறது. அப்ப ஸ்ரீவைகுண்டம் தான் அழியாமல் இருக்கும். ஆகையாலே அர்ஜுனா, என்னை எவன் வந்து அடைந்து விடுகிறானோ அவன் கால சக்கரத்துக்கோ ஜெகச் சக்கரத்துக்கோ யுக சக்கரத்துக்கோ உட்படுவதில்லை. காலசக்கரத்தானான பெருமான் வலக்கையிலே ஆழி பிடித்து மனோவேகத்துல சுழலக்கூடிய சக்கரம். அந்த சக்கரபாணி எம்பெருமானை பற்றினோம் என்னால் அவனையே அடைய வேண்டும்ங்கிற ஆசை கொண்டால் அப்ப திரும்ப வராத லோகத்துக்கு செல்கிறோம். இச்சக்கர சுழற்சிக்குள்ளே இருக்க வேண்டிய தேவையில்லை என்றுதான் இந்த ஸ்லோகத்தினுடைய பொருள். சக்கரபாணி எம்பெருமானையும் சக்கர தீர்த்தத்தையும் வணங்கிக் கொண்டு அடுத்த நாள் காத்திருப்போம். கண்ணனின்